फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम्बर चैनल से टेस्टियान रेसिपी मटन कोलंबु इप्पा अदुक्कु तेवैयान पोरुट्कल वांग पाक्कलाम கடாய் சூடானதும் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடுங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை போட்டு தாளிச்சிடுங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிறத இது கூட சேர்த்துக்கங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கங்க मूणु मीडियम साइज पच्चे मिलगा इंजी पूंड पेस्ट इदे सेत्ति नल्ला मिक्स पन्निडुंगे रेंडु मीडियम साइज तक्कालियुं सेत्ति नल्ला वदक्किडुंगे नल्ला वदंगनत्तुक्कु अप्पुरमा कोंजम कोत्तमल्लिये पोट्टु नल्ला वदक्किडुंगे काल टीस्पून मंजल तूल வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏப்ப கொஞ்சம் போட்டுக்கங்க நான் வந்து 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிடுங்க ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முருங்கக்காய் ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்கிறது அதையும் கூட சேர்த்து நல்லா mix பண்ணிடுங்க ஏற்கனவே வேக வச்ச மட்டன் தண்ணியை வந்து கொஞ்சமா சேர்த்து அது கூட தேவையான தண்ணியையும் சேர்த்து mix பண்ணிக்கங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க இப்போ 2 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடிடுங்க 2 நிமிஷத்துக்கு அப்புறமா வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்து நல்லா mix பண்ணிடுங்க இப்போ மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடிடுங்க रेंडे निम्षित कपरमा अरमुडी तेंगा रेंडे स्पून सोंबु और स्पून कसकसा इदु मूनेयों पेस्ट आरची इदु कुड मिक्स पन्निकींगे कूडवे नमक तेवयान तन्नीयो इदु कुड सेत्त मिक्स पन्निकींगे கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க இப்போ 7 நிமிஷத்துக்கு ஸ்டவ் சிம்ல வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க குழம்பு நல்லா வந்திருக்குது இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து mix பண்ணிக்கங்க இப்போ பாருங்க நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா 2-in-1 சமையல நான் செஞ்சிருக்கேன் தேங்காய் பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா இது வந்து குருமாவோட டேஸ்ட்ல வரங்க இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம கிச்சன் ஸ்டெப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்